நியூ கிரியேஷன் 21.5 சேனலிலிருந்து உங்களை மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் சமையல் தான் ஆரம்பிச்சாச்சு. சமையல் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு வேலையில் பார்த்துட்டு இந்த வீடியோவில் கடந்து செல்லலாம். டோர் எங்கெல்லாம் போயிருக்கு தண்ணி பிடிச்சிட்டு வரதுக்கு வந்துடும். என்ன பண்ண பார்த்தல ஏதோ வெறும் குழம்பு வைக்க போகிறேன்னு சொல்லிச்சு. ஏற்கனவே ஆல்ரெடி வச்சிருந்தோம் சேனலில். சேனலில் ரெசிபி அப்படின்னு பர்டிகுலராக எதுவும் போடுறது கிடையாது, பிளாகிங்கில் சேர்த்து காட்டிடுவோம். ஏன் சொல்லுங்கள், ரெசிபி போட்டு அது அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெசிபியாக அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. அதாவது ரொம்ப ஹைஃபை ரெசிபியாக தெரியாது, வீட்டில் செய்கிற சாதாரண ரெசிபி தான் தெரியும், அது எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும். அதனால் நாங்கள் செய்யலை, நான் வேட மாட்டாங்க. சூப்பர் சூப்பர். சரி, எத்தனை வேணும்? இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து என்னென்னா சுரக்கா கூட்டும், அதுக்கப்புறமா வெறும் குழம்பு தாங்க நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் தான் நானும் ஷாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கிச்சன் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், ஏன்னா நிறைய பொருள் வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் தேங்காய், வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு இது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். எப்பவுமே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கும் இதுக்கும் ஒரே மசாலானா நம்ம என்ன பண்ணலாம்னா அரைச்சி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ரெண்டு வாட்டி அரைக்கிறதை நம்ம நிறுத்திக்கிட்டு இப்போ நான் சுரக்கா கூட்டு செஞ்சதுக்கும் வெறும் குழம்புக்கும் ஒரே மசாலா தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு முழு தேங்காய், ரெண்டு வெங்காயம், காஞ்ச மிளகாய் ஒரு 10 எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது தக்காளி இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி, ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே நான் தக்காளி போடணும். அதனால் சின்ன சின்னதாக கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கிட்டேன், 6 தக்காளி. அதுக்கடுத்தது பச்சை மிளகாய், வெங்காயம். நான் எப்போவுமே அப்படி தான் யோசிப்பேன், நான் ஏதாவது ஒரு கூட்டு இல்லை குழம்பு வைக்கிற மாதிரி போனால் நான் அதுக்கு சேர்த்தே நான் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுப்பேன். மசாலாவும் அதுக்கு இதுக்கும் ஒன்றுனாலும் ஒன்றாவே போட்டு மிக்சியில் அரைச்சிடுவேன். நான் இப்போ நான் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். நான் வந்து இப்போ என்ன ஊற்றுனேன்னா கடுகு எண்ணெய் தான் ஊற்றுனேன். கடுகு எண்ணெய் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அதை நான் ஊற்றுனேன். அதுக்கு அடுத்தது கடுகு, உளுத்தப்பருப்பு போட்டேன். சீரகம் வந்து என்கிட்ட காலி ஆகிடுச்சு, அதனால் நான் சீரகம் இதில் எதுலையுமே ஆட் பண்ணல. அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3, அதுக்கடுத்தது தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி, எல்லாமே போட்டு நல்லா இப்போ வதக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஷாம் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா சுரக்கா வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே எனக்கு ஷாம் வந்து காய்கறி கட் பண்ணி கொடுத்தா நாங்கள் என்னென்னா ஒரு 1/2 hourலேயே இந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். ரெண்டு பேருமே கிச்சன்லேருந்து 1/2 hour தான் ஆச்சு, அதுக்கு மேலே ஆகவே இல்லை. ஏன்னா ஒருத்தங்க கட் பண்ண ஒருத்தங்க செய்ய அது வந்து ஈஸியாக தான் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது நான் மஞ்சத்தூள் போட்டேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த சுரக்காவை வந்து வதக்கிக்கிட்டேன் நான். நீங்கள் இப்போ என்னுடைய இதில் நான் உங்களுக்கு வதக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சுரக்கா விலை வந்து இங்கே வந்து 10 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சது பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த பேஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு இதில் போட்டுட்டு வெறும் குழம்பு, எங்கள் ஊர் ஸ்டைல் வெறும் குழம்பு, அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அது லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதுக்கு தனியாக மசாலா எடுத்து வச்சுக்கிட்டோம். பொடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சுரக்கா, இது குளோரியோட ஓன் டிஷ் நினைக்கிறேன். பெரிய கடை இல்லங்க, அலுமினிய பாத்திரம் தான் இருக்கு, அதனால வடை சுடுற அலுமினிய பாத்திரம் தான். நான் எப்பவுமே அலுமினியம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆமாம், இப்போ அது இப்போ இதுமாரி சுச்சுவேஷன் தான் யூஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் சாப்பாடுக்கின்றது கூட யூஸ் பண்ண மாட்டோம். இப்போலாம் ஃபஸ்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ நிறைய பேர் சொல்லி சொல்லி நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போதைக்கு வேறு வழி இல்லை, இதில் தான் குழம்பு செஞ்சு வைக்கணும். சரி, ஓகே, பாய்.
என்ன அரைச்சி வச்சிருக்கோம்? மசாலா. மசாலா என்னென்ன போட்டிங்க? தேங்காய், காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம். இதே மசாலா தானே அதுக்கும் போட்டோம். ஆமாம், அதுக்கும் அதே தான். நம்ம ஒரே வேலையாக முடிச்சிடலாம்ல. இப்போ ரெண்டு இது ஒரே இது வச்சு செய்ய முடியும். ஓகே, இதுக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது. உப்பெல்லாம் போட்டாச்சுல, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே பாய். இந்த குழம்பு பற்றி ஆல்ரெடி நம்ம விலாகில் போட்டாச்சு, அதனால் இதை பற்றி நாங்கள் அவ்வளோ சொல்லலை. கடைசியாக இந்த டர்மரிக் பவுடர் போட்டு இறக்கியாச்சு. குழந்த மிளகா தூள் 1 டீஸ்பூன், ஏற்கனவே காரமாக தான் இருக்கும், 1/2 டீஸ்பூன் போடும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு, கூட்டும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, வாங்க சாப்பிடுங்க, போங்க. நல்லா இருக்கா? அதையும் சாப்பிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கு. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க, திருப்தியா. இப்போ குளோரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷய வித்தியாசமான ஒரு ஏதோ செய்கிறேன்னு சொல்லிச்சு. நான் பேர் கூட தெரில எனக்கு. செய்யும் செய்வோம் பார்த்துக்கலாம். குளோரி வந்துச்சு, நம்ம குளோரிட்டு கேட்கலாம். மேடம் என்ன செய்ய போகிறீங்க? ஜவ் மிட்டாய் செய்ய போதான். அவங்க ஊர் ஸ்டைலு நான் பார்த்ததெல்லாம் சாப்பிட்டதான் இல்லை, செக் பண்ணிடுவோம் எப்படி செய்யுதுன்னு. ஃபஸ்ட் இட்ஸ் டெஸ்டிங், அதுக்கப்புறமா நல்லா இருந்தால் நம்ம நிறைய செஞ்சு சாப்பிடுவோம். வீட்டில் லீவ் விட்டால் குழந்தைய தோட்ட தான் தாங்க முடியாது சொல்லுவாங்க. இப்போ பெரிய தோட்டம் தாங்க முடியல இந்த வீட்டில். தெரியுமா, வழக்கமாக வாழ்கிற வாழ்க்கையை வாழாமல் இந்த 21 எப்படியாவது இஷ்டத்துக்கு வாழ்ந்துங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் எப்போ வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் எந்திரிக்கலாம், வெளியே போக சுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம ஜவ் முட்டாய் செய்ய போகிறோம், கேஸை பற்ற வச்சுக்கலாம். நான் சின்னதில் தான் வச்சு செய்ய போகிறேன், ஏன்னா நம்ம கலரி கலரி அதை எடுக்கணும். இப்போ வந்து என்னன்னா, இதில் வந்து வெள்ளம் போட்டு தட்டி இடித்தாங்க, அதனால இதிலே தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான சாக்லேட். இது சாக்லேட் தான் நம்ம சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு. இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு நம்ம வந்து இந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த நான்ஸ்டிக் கடாய் நல்லா இருக்கு சொன்னீங்க. என்னுடைய மேரேஜுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் கொடுத்தது. அவள் பேர் தனலட்சுமி. எங்கே இருக்கானா? ஊட்டியா கொடைக்கவுமே தெரியல. கல்யாணம் ஆகி சிட்டில் ஆயிட்டா. கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம கூப்பிடல, நம்மளும் அவ்வளோதான் பாய், அதான் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ அவள் கொடுத்தது எல்லாருமே கேட்டிருந்தீங்க, நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் இது யூஸ் பண்ணும்போது நான் மட்டும் தனியாக இருப்பனால நான் வீடியோ எடுக்க எனக்கு யோசனையே எனக்கு தோணாது. இப்போ ஷாம் இப்போ வீட்டில் இருக்கனால எல்லா இதுலேயும் இந்த நான் எதுக்கு சொன்னேன் இப்போ குரல் அம்மானு எதுக்கு? என் பேர் என்ன? உங்கள் பேர் ராகவ. ஷாமுன்னு வாயில வரலன்னா எதுக்கு சொல்ல மாட்டேன். என்ன வரலன்னா என்ன பண்ணுறது? அடுத்தது என்னன்னா, அதில் வந்து எல்லாருமே சொன்னீங்க இந்த ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு. நான் மறந்துட்டு ப்ளஸ் இந்த நம்மளுடைய உட்டன் கரண்டி எப்போவுமே இங்கே தான் இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, அங்கே தூக்கி ஷாம் வச்சுட்டாங்களா, அதனால நான் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. உடனே அப்புறமா திரும்ப மாற்றிருப்பேன். அதையும் எல்லாருமே நோட் பண்ணிங்க. வெரி குட், எல்லாருமே நல்லா பார்க்குறீங்க. இப்படித்தான் பார்த்துட்டு உடனே சரி, தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நான் வந்து வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 1/4 கிலோக்கு மேலேயே எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த வெள்ளத்தை இதில் போட்டுடலாம். சூப்பராக போடுற மணி. இப்போ வந்து இதை கலரி 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 விட போகிறோம். ஆமாம், இந்த கரண்டி நம்ம வீட்டில். ஆ, இந்த கரண்டி நான் இப்போ சொல்லிடுறப்பா. இது நான் பொருள் காய்ச்சி தீவு தில்லல்ல. எவ்வளோன்னு வாங்கினா 20 இருக்குமா? 20 ருபீஸ் வாங்கினேன். எவ்வளோ ஒருத்து பாருங்க, செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் நான் இதை யூஸ் பண்ணேன். அந்த 10 ரூபா கிடைக்கும் போது நான் பார்த்தேன், வரும்போது கையில் இந்த கரண்ட் இருந்தது. ஆ, என்ன பண்ணுறதுங்க, நம்ம கண்ணில் தான் இப்படி பொருளெல்லாம் மாட்டுது. காசு இல்லாதவங்க கண்ணில் தான் பொருள் மாட்டோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கதை என் கதைலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டிங் தான் இந்த ஜவ் முட்டாய். இது நல்லா வந்தால் நம்ம இன்னும் வீக்லி செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம்.
வீக்லி ஒரு டைம் சேவ் பண்ணியா? இந்த பனி ரொம்ப டைட்டாக இருக்கு. நான் குண்டா ஆயிட்டேன்னு எல்லாருமே கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க நான் என்ன குண்டா ஆன மாதிரி எனக்கு தோணும். உடம்பு கொஞ்சமா கம்மி பண்ணலாம்னு பார்த்து எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இதை கொஞ்சம் நாள் உடம்பு கம்மி பண்ணலாம் பாக்குறேன். ஆனா உடம்பு பெருத்தும் தான் போகுது. அதுக்கு அடுத்தது நம்ம நியூ கிராஃப்ட் சேனல் சொல்லுங்க. அது எல்லாருமே நல்லா. ஆமா, நியூ கிராஃப்ட் சேனல் நாங்கள் எப்படி பண்றோங்கிறது நீங்க அதுல நிறைய பேர் சஜஷன் பண்ணிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. கோரி வந்து அதுல ஒரு யார் கமெண்ட்ஸ் பண்ண தெரியல. ட்ரிபிள் ஆக்ஷன் தான் கோரி ரொம்ப நல்லா பண்றாங்கன்னு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது அஞ்சு ஆக்ஷன், டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் இல்லை, அஞ்சு கேரக்டரும் ஒரே நேரத்தில் பண்ண வேண்டியது. நம்மளுக்கு அந்த டெக்னாலஜி அந்தளவுக்கு நம்மளுக்கு இட்லாம் இல்லாதனால நாங்கள் வந்து அந்த ட்ரிபிள் ட்ரிபிளாக தந்திரே மூணாக பண்ணி ஆறாக்கி வச்சுருக்கோம். அதுதான் விஷயமே. அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இதில் நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் நம்புகிறோம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் நீங்கள் வந்து அதில் வந்து எங்களை நிறைய எதிர்பார்க்கலாம். நாங்கள் வந்து அதில் நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். உண்மை தானே? ஆமாம். ஏன்னா நாங்கள் ஏன்னா சொல்லியிருக்கேன், நாங்கள் என்ன நம்ம அந்த ட்ராக்கில் ரொம்ப நல்லாயிருக்கோம். குளோரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணோம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டெல்லாம். நம்மளுக்கும் கொஞ்சம் அந்த நம்ம சொல்லுவாங்க, நம்மளோட அறிவு கொஞ்சம் தீங்கி போடணும், சும்மா இதே ஓட்ட நம்பிட்டே ஓட்டு இருக்கக்கூடாது, ரெண்டாவது அர்ச்சமாகவே அர்ச்சனை இருக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என் நம்மளுக்குலாம் என்ன சேர்க்கல குளோரிக்கு. குளோரி இப்போ பேசுன்னு நினச்சிங்க, குளோரி இப்போ பிஸியாக இருக்குது, குளோரி கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ. இல்லை, நாங்கள் வந்து நான் சொன்ன நியூ கிரியேஷன் சேனலே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டுக்காக தான் ஓப்பன் பண்ணோம். காலப்போக்கில் வந்து எல்லாருக்கும் நம்மளை பிடிச்ச ஒரே காரணத்துக்காக நீங்கள் கிச்சன் டூர் போடுங்க, வீடியோ ஹோம் டூர் பாருங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது தான் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து 2020 கவுண்டிங் நம்ம அதாவது 2020 கிச்சன் டூர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அது வந்து எதுக்கு ஆரம்பித்தோன்னா, எனக்கு சில வீடியோ பார்க்கும்போது சரி அப்படின் போது எனக்கே பர்சனலாக ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஐயோ, நம்மளுக்கு இது மாதிரி கிச்சன் இல்லையே, நம்மளுக்கு இருந்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, எப்போவுமே நாங்கள் தனியாக ஒரு வீட்டில் இருந்தோம் அப்போ கூட சொல்லுவாங்க எல்லாருமே, நான் வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் நல்லாவே வச்சுருக்கேன், என்கிட்ட இல்லைன்னா கூட நான் பொருளை உருவாக்கி அங்கே வைப்பேன், நம்மளால் காசு கொடுத்து வாங்க முடியலனா கூட. சரி, காலப்போக்கில் எல்லாருமே 2020 கிச்சன் டூர் தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீடியோலேயே வந்து ஹோம் டூர் எல்லாமே கொண்டு வந்தது அந்த 2020 கிச்சன் டூர் தான். அப்புறமா எல்லாருமே நிறைய அப்புறமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து தான் ரொட்டீன் வீலாக்லாம் போட ஆரம்பித்தோம். யூடியூப் மீட்டிங் போயிட்டு வந்து தான் வீலாக் போட பெரிய யூடியூப் மீட்டிங்லாம் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் போகும்போது நிறைய யூடியூபர்ஸ்லாம் கேட்பாங்க, இவங்க ஒரு வீட்டை கூட விட மாட்டாங்க, இவங்க நிறைய வீட்டுக்கு போயிட்டு கிச்சன் டூர்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளோட கண்டென்ட் வந்து அங்கே வேலை பார்த்துருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக. நான் கூட குளோரியை திட்டுவேன், என்ன குளோரியா உங்கள் கிச்சனை விட்டு சும்மா எல்லா ஊரில் இருக்கிற கிச்சன்லாம் போட்டு நீ உயிரை வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, நிறைய நிறைய ஐடியாஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நினச்சேன், ஓ கரெக்டு, கரெக்டாக லைனில் தான் குளோரி போகுது, நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். எங்கே போய்ட்டு வரேன், கொஞ்சம் வெள்ளம் எடுத்துகிட்டு வந்து போடுறேன், கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு. அதுதான் இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன், இப்போ செஞ்சு பார்த்தா தான் தெரியும். சூப்பர். எங்கள் ஊரில் என்னென்னா ஸ்கூலுக்கு எதிரிலேயே ஒரு ஆச்சி விற்பாங்க, நாங்கள் அதை போய் வாங்குவோமா, வெத்தலை இலையில அது 2 ரூபாய் கொடுத்தா அந்த ஜவு முட்டை எடுத்து அப்படியே ஊற்றி தருவாங்க, நாங்கள் அடையாது தெரிவிக்கிட்டே அரச இலை வெத்தலை இலை தான் உங்களுக்கு தருவாங்க. நாங்கள் எங்கள் ஊர்லலாம் நாங்கள் வந்து இங்கே இல்லாதமா, இங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து தேன் மிட்டாய் அந்த ஜவு மிட்டாய் அதுமாரி சாப்பிட்டாங்க. நாங்களும் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து கறி விற்பாங்க, ரோட்டில் கறி விற்பாங்க. நம்ம இங்கே தானே சென்னையில் லோக்கலில் கறி விற்பாங்க. நாங்கள் போயிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்துனா ஒரு இலையில போட்டு தருவாங்க. நீங்கள் எத்தனை நாள் படிக்கும், நான் 4வது படிக்கும்போது சொல்கிறேன். அதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சாப்பிட்ருக்கேன் ரோட்டில் போயிட்டு உட்காந்து. இங்கே கறி விற்றுருக்காங்க. என்ன நினச்சேன் சென்னை என்ன நினச்சேன், இப்போ நான் இப்போ சென்னையில் என்ன நினச்சிட்டேன், நீ வந்து ஆண்டி கால் பண்ணுறாங்க, நிரம்பி பேசிடுவாங்க, நிரம்பி கால் பண்ணுறாங்க. எங்களுக்கும் தெரியும் இங்க நெட் இல்ல. அக்கா
பாகு நல்லா காஞ்சிட்டே இருக்கு, நல்லா இது என்ன நல்லா காயிட்டோம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஆகிட்டாங்க, அதனால எல்லாருமே மன்னிச்சிருங்க. நான் திரும்பி இப்போ வெளில போட்டிருக்கேன், போட்டுட்டு அது கரையிட்டோம். நான் வந்து வெளில வந்து வாங்கிட்டு வந்த காரணம் என்னன்னா, மல்லியும் சுக்கும் நம்ம தட்டி கூட பால் வாங்க முடியாத சூழ்நிலை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு வெள்ளக்காப்பி கடுங்காப்பி குடிக்கலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன். என் நேரம் அந்த முட்டாளிக்காக நான் அடிமைப்படம் பார்த்தீங்களா, என் வெள்ளம்லாம் காலி ஆகிடும் போல. நான் கொஞ்சம் வெளில தான் போட்டேன் கஞ்சதானம் பண்ணிட்டு, ஒரு கிலோ வெள்ளத்தில் கால் கிலோ தான் போட்டேன். இப்போ ஒரு கிலோ எந்த காலி ஆகிடும் போல. ஏதாவது யூடியூப்ல ரெண்டு பேர் தான் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க, அஞ்சு நிமிஷத்துல அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க. இது என்னன்னா, இவ்வளோ அரை மணி நேரமா கலர்றேன் 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 பதத்துக்கே வரல, அடப்பாவீங்களா? இல்ல அது ரொம்ப லேட் ஆகும், அஞ்சு நிமிஷம் போட்டதுன்னு நம்ம ஆளுங்க பாப்பாக்கா, இதோட யார் பாக்குறது? அவங்க இவ்வளவு மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. இதை எடுங்க, எங்க இதை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஆகுங்க. ஜவ் மிட்டாய் ஜவ்வா நம்மளை இழுத்துரும் அவ்வளவு, அதனால ஜவ் மிட்டாய். பொரி கடலை போடுறேன், உடச்ச கடலை இதில் போட்டு நான் இப்ப நல்லா கலந்து விட்டுக்க போறேன், நல்லா இருக்கும். இது வந்து கடலை மிட்டாய் கிடையாதுங்க, ஜவ் மிட்டாய். நம்ம பிளேட்ல ஊத்திக்க வேண்டியதான். இப்ப என்னன்னா, நம்ம ஒரு பிளேட்ல வந்து தேங்காய் போட்டுக்கணுங்க, ஃபுல்லா நீங்க தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஊத்துனாதான் அது நல்லா நம்மளுக்கு வந்து பிளேட்ல ஒட்டாது, நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம நல்லா பிளேட்டில் எண்ணெய் தேய்ச்சாச்சு, இப்போ இந்த பாவு இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து அப்படியே ஊற்ற போகிறோம். சூப்பரா இருக்கு. ஆரோக்கியமான ஒரு டைரி மில்க் ஒரு சாக்லேட் நல்லா சொல்லுவாரு, நல்ல ஒரு ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு ஜவ் மிட்டாய். அவங்க அந்த சட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த சட்டியெல்லாம் பசங்க நக்குவாங்க. சரி அவ்வளோதான், இதை அப்படியே ஆறட்டும். ஆறினோடனே நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ லோரி நம்ம பண்ண போகுது, தேங்காய் மட்டும் லைட்டாக தூவ போகிறாங்க. ஏற்கனவே நம்ம என்ன சேர்த்துருக்கோம், தேங்காய் வந்து லைட்டாக வண்டு போட்டுக்கோங்க, செமையாக இருக்கும். ரெடிமேட் தேங்காய் ஆனால் தேங்காய் போடலன்னா நல்லதாக இருக்கும், அதுவும் டேஸ்ட்டு இதுவும் டேஸ்ட்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது தட்டில் கூட ஒட்டலை, உங்களுக்கு தெரிதா தெரில வெள்ளம், இங்கே பாருங்கள் தட்டில் கூட ஒட்டலை. நான் எண்ணெய் நிறையாவே போட்டிருக்கேன், இது ஆறின பிறகு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கட்டியான பிறகு நம்ம அப்படியே, நான் கூட நினச்சேன் இதில் ஒட்டியிருக்கேன் இதில் ஒட்டிக்குவேன் அப்படின்னு நினச்சேன், ஒட்டவே ஒட்டாது. சூப்பர், ஏன்னா எண்ணெய் போட்டிருக்கோம்ல, அதுக்கு தான் எண்ணெய் போட்டு சொன்னாங்க. எண்ணெய் எவ்வளோ மகிமையாக இருக்குது பார்த்தியா, இதை இப்போ நம்ம ஆற வச்சு சாப்பிட்லாம். ஏ நான் நினைக்கிற பெசம் இதில் எண்ணெய் போட்டுருந்தேன், என்ன இப்போ அசையும் போதே இல்லை, இதில் எண்ணெய் போட்டு தான் ஒட்டியே இருக்காதுல்ல, தள்ள வச்சுக்கணும்னு தோணுதுல்ல வச்சுக்கா.
Happy birthday to you, Corona. நல்லா கட் பண்றியே. Happy birthday to you. Happy birthday to you. சும்மா வெட்டி விடுமா, காஞ்சனை உடச்சிக்கலாம் அந்த பட்ட பொண்ணு. Happy birthday to you. பரவாயில்லையா, செம டேஸ்டா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், செம்மையா இருக்குலாங்க. சின்ன வயசுல சாப்பிட்டது, பரவாயில்ல. அழகா கட் பண்ணி இதுல வச்சிரு, இதுல நீட்டா இருக்குது, பாம்பு மாதிரி. நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பரா இருக்கு. என்ன பண்றது, எங்க வீட்டுல சேர்க்க மாட்டேங்குதா, நீ எதுவும் சோசியல் சர்வீஸ் பண்ணிருக்கிற, கை கல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு.